எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் அமலன் சாம்ராஜ் பிரபாகர், கழக எம்ஜிஆர் இளைஞர் அணியோட இணைச் செயலாளர் தான் இருக்கேன். இது வந்து யார் கட்சி யார் குழு என்பது திரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு விரைவில் அது புரியும். இப்போது நடக்கவிருக்கிற ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து அந்த களம் வந்து அவருக்கு வந்து இப்போ அவர்கள் இருக்குமோட அந்த நிதர்சன உண்மையை அவர்கள் அந்த களத்தில் புரிந்து கொள்வார்கள். ஈரோடு கிழக்கோட இடைத்தேர்தல் முடிவு அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும்னு இதிலேருந்து அவர் தெரிஞ்சுப்பார் யார் குழு யார் கட்சின்றது. இது இல்லை, இது வந்து காலதாமதம்லாம் ஒன்றும் கிடையாது. இது முறையாக வந்து தலைமையை வந்து கேண்டிடேட் அறிவிக்கணும், யார் நின்னால் வெற்றி வாய்ப்பு இருக்குன்றதை இப்போது தலைமை ஐயா அவர்கள் பரிசீலனை பண்ணிகிட்ருக்காரு. உரிய நேரத்தில் அதை வந்து யாருன்றதை முடிவு பண்ணதுக்கப்புறம் உரிய நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து முறைப்படி அது யார் எப்போ என்னன்றதை அவர் ஐயா வந்து முறைப்படி கூடிய சீக்கிரமே அறிவிப்பார். இது மிகவும் வேடிக்கையாக தான் இருக்கிறது. எல்லாரும் புரட்சி தலைவர் போல் ஆக முடியாது. பூனை இருக்குது, பூனைக்கு கோடு போட்டால் அது புலி ஆகிட முடியுமா? அதே போல் தான் அவர் வந்து பேசுகிற விதமும் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா பேசணுன்றதுக்காக ஏதோ ஒரு இதுக்காக பேசுகிறது தவிர இது அதனால் ஒரு மாற்றமும் அதெல்லாம் அங்கே வந்து அவரால் அது எதுவுமே அவரால் செயல்படுத்த முடியாது. அந்த எந்த மாற்றமும் அதில் வராது.